தேர்தல் மிக அருமையாக போய்கொண்டிருக்கிறது. பணபலத்தை நம்பி ஆளுகின்ற கட்சி நிற்கிறார்கள், மக்களை நம்பி அதிமுக நிற்கிறது. மக்களின் பலம்தான் நிச்சயமாக வெற்றி பெறும். அதிமுக கழகம் அதிக பெரும்பான்மையான வெற்றி மெஜாரிட்டியில் நிச்சயமாக வெற்றி பெறும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் அதிமுக வழியில் வெற்றி பெறும். அவர் சொல்றதுக்கு நாங்க தான் வைக்கப்படணும். திமுக சார்பா நிறைய இடத்துல பணம் கொடுக்கறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்கறாங்க, மக்களை அடைச்சு வைக்கிறாங்க, அதுக்குதான் பதில் சொல்லி அதிமுக கோர்ட்ல எல்லாம் வழக்கு போட்டிருக்கு. அதுக்கெல்லாம் வரட்டும், எல்லாத்துக்கும் பார்த்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் பிரச்சார காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பிரச்சாரகலம் பணபலம் அவருடைய சக்தியை கேட்டுக்கிறார்கள். எங்களுடைய மனபலம் மக்களுடைய அன்பு பலம் நன்றாக வெற்றி பெறும். தொடர்ந்து அதிமுகத்துக்கு வெற்றி முகம் அருமையாக இருக்கும். அதிமுக மக்களை நம்பியும் ஏற்கனவே செய்த சாதனைகளை பற்றியும் கொடுத்த வாக்குறுதிகளை செய்யாத திமுக கழகத்தின் பலவீனத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக எடப்பாடி பழனிசாமியை சாடியே விமர்சனம் செஞ்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வயது அனுபவத்தின் அனுபவம் இல்லாதனால அப்படி பேசுறாரு. அப்படி பொதுவா மேடைக்கு ஒரு நாகரிகம் இருக்கிறது, அதை கருதி பேசிருக்கலாம். என்ன பேசுறாரு தெரியாது, அப்படி பேசிருந்தாலும் தவறு. அதான பண்ணுவாங்க, கூட்டணியை பொறுத்தானே பேசுவாங்க. அதுல ஒண்ணு அவங்கவுங்க, நாங்க அவங்கள திட்டுவோம், அவங்க எங்களை திட்டுவாங்க, அவ்வளவுதான். அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு மணி நேரம் காக்க வச்சுக்கிட்டா புகார் சொன்னாங்க. அதெல்லாம் சும்மாங்க, யாருக்கு தெரியும் காக்க வச்சு அரை நேரம் போவோம், அவ்வளவுதான். தேர்தல் காலத்துல இதெல்லாம் நேச்சுரல். அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அந்த இடைத்தேர்தல வந்து வலு சேர்க்கும் நினைக்கிறீங்க? நூற்றுக்கு நூறு வலு சேர்க்கும், நூற்றுக்கு நூறு. அவருடைய பிரச்சாரம் மிக அருமையாக ஆணித்தரமான வாதங்களை வைத்து அருமையாக பேசியிருக்கிறார். அது அதிமுக வெற்றிக்கு நூற்று நூறு பலம் சேர்க்கும். அதெல்லாம் சிறுபான்மையர் பூராமே அதிமுக கழகத்தை ஆதரிக்கிறாங்க, அது பொய்யான பிரச்சாரம். அப்படி நான் அதெல்லாம் பொய் பொய் பிரச்சாரம். பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணனால சிறுபான்மை ஓட்டு பாதிக்கப்படும் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்க பாஜக இது முஸ்லீம் இருக்கிற ஏரியால தான் பிஜேபி வடநாட்டில எல்லாம் ஜெயிச்சுட்டு வராங்க. இது சும்மா ஒரு மாய பிரச்சனை. முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ பிஜேபிக்கோ எங்களுக்கோ எதிரி கிடையாது. எல்லாரும் ஓட்டு போட்டதை, உதாரணத்துக்கு நானே இருக்கிறேன், திண்டுக்கல்ல முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, எல்லாரும் ஓட்டு போட்டதை நான் எம்எல்ஏ இருக்கேன். அதனால அது பொய்யான பிரச்சாரம். அவங்களுடைய ஏதோ தேர்தல் இடத்துல சொல்ற பொய்யான பிரச்சாரம். அதிமுக தோளில் ஏறி வந்து பாஜக சவாரி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்து வலுவாக முன்வைக்கிறாங்க. அதை முன்னாள் அமைச்சர் முன்வைக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் கூட்டணி கட்சிங்க, அவ்வளவுதான். இதுல தோல்ல ஏறாங்க, தலையில ஏறாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி முடியும் போல அந்த